Hi friends, welcome to Family Samayal. இன்னைக்கு நம்ம ஃபேமிலி சமையல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா குக்கர்ல ஈஸியா எப்படி கேக் செய்யறதுனா பார்க்க போறோம். இந்த ரெசிபிக்கு நம்ம வீட்ல இருக்க திங்ஸ் வச்சே ஈஸியா வந்து நம்ம வீட்ல கேக் செஞ்சிரலாம். ஓவன்லாம் தேவையில்ல. நம்ம வீட்ல குக்கர் வச்சே வந்து ரொம்ப ஈஸியாவும் சிம்பிளாவும் செஞ்சிரலாம். வாங்க வீட்லயே எப்படி சாக்கோ பட்டர் கேக் செய்யறதுன்னு ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் சாக்கோ பட்டர் கேக் செய்யறதுக்கு நம்ம கேக் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு கப் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அதில் 1 கப் தயிர் ஊற்றிக்கோங்க, கெட்டி தயிரை பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ அதில் 1 கப் சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சர்க்கரையை பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன், அது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 ஆட் பண்ணோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க. நல்லா அது சில்கி ஸ்மூத் அளவுக்கு வரணும், அதனால் நல்லா பீட் பண்ணி விடுங்க. அந்த தயிர் அந்த ஆயில் எல்லாம் வந்து நல்லா பிளெண்ட் ஆகணும். அப்படி கலந்து விட்டோன்னே இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மைதா மாவு 2 கப் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ மைதா மாவு ஆட் பண்ணோன்னா நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டோன்னே நம்ம பால் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, அதை நல்லா பேஸ்டாட்டும் வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. அந்த மைதா மாவும் பாலும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு, நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போது 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஆட் பண்ணோன்னா நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் வந்து நம்ம 2 ஸ்பூன் கொக்கோ பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொக்கோ பவுடர் ஆட் பண்ணோன்னே நல்லா அந்த பவுடர்லாம் போய் அந்த பேட்டரில் நல்லா மிக்ஸ் ஆகணும், அதனால் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேட்டருக்கு தேவை எல்லாமே ரெடி பண்ணிவிட்டோம், நல்லா மிக்ஸ் பண்ணியும் வச்சுட்டோம். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன், அந்த பாத்திரத்தில் வந்து நல்லா ஒரு ஆயில் ஷீட்னா போட்டுக்கோங்க, பட்டர் ஷீட். இல்லைனா வந்து நீங்கள் அதில் சுற்றி வந்து அந்த மைதா மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த பேட்டர் எடுத்து அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். கேக் ட்ரே இருந்தாலும் நீங்கள் கேக் ட்ரேயில் ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு தட்டு தட்டிங்கன்னா அதில் இருக்க பபிள்ஸ்லாம் போயிடும். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனோன்னே நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும், கொஞ்சம் நல்லா அந்த குக்கர் ஃபுல்லாகவே நல்லா சூடாகட்டும். சூடாகிறதுனால அப்புறமா வந்து நம்ம குக்கரை ஸ்லிம் பண்ணிக்க போகிறோம், அதனால் ஃபஸ்ட்டு ப்ரீஹீட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நல்லா சுடப்படுத்திக்கோங்க. இப்போ நல்லா சூடானோன்னு நம்ம அதில் ஸ்டாண்ட் வச்சிடலாம். ஸ்டாண்ட் வச்சோன்னே இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா பேட்டரில் இருக்க எடுத்து நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இதில் நீங்கள் பேட்டர் ஊற்றும் போது எப்பவுமே ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, அதில் ஒரு 1/2 இருக்கட்டும் இல்லை 3/4 இருக்கட்டும், அவ்வளோ ஊற்றினாலே போதும். ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா அது பொங்கன மாதிரி ஆகிடும். நீங்கள் அதை விட எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா தான். இப்போ வந்து நம்ம லோ ஃப்ளேம்லேயே ஒரு 40 மினிட்ஸ்க்கு அதை பேக் ஆக்கட்டும். இப்போ சாக்கோ பட்டர் கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் பட்டர் வந்து சால்ட்லெஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கோங்க, அதில் தான் வந்து பட்டர் கிரீம் பண்ண போகிறோம். அதை வந்து ஒரு 5 ஸ்லைஸ்க்கு போட்டுக்கலாம். நீங்கள் வந்து வாங்கிட்டோன்னே அதை ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே வச்சுடுங்க, நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா கட்டி ஆகிடும், உங்களால் பீட் பண்ண முடியாது. ரூம் டெம்பரேச்சரில் இருந்தீங்கன்னா இப்போ பாருங்கள் அப்படியே சாஃப்டாக வந்து பீட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பீட்டர் வச்சு
நல்லா பீட் பண்ணி விடுங்க. நல்லா பேஸ்ட் ஆட்டம் ஆகட்டும், நல்லா பீட் பண்ணிக்கிட்டே வாங்க, எல்லா இடத்துலையும் பண்ணுங்க. இப்போ பாருங்க எல்லாமே நல்லா கரைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ பாருங்க நீங்கள் பண்ண பண்ண வந்து அதோட டெக்ஸ்சரே மாறும், நைஸாக சில்கியாக வந்துட்டே இருக்கும். நல்லா எல்லா இடத்துலையும் பண்ணி விட்டுட்டே வாங்க. இப்போ பாருங்க நல்லா எல்லா இடத்துலையுமே ஸ்மூத்தாக வர ஆரம்பிச்சிச்சு, அது கலரும் வந்து அப்படியே நல்லா ஒயிட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த பவுடர் சுகரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சுகரை வந்து மிக்சியில் போட்டு பவுடராட்டும் அரைச்சி ஜலிச்சு வச்சுருக்கேன், அதை தான் இதில் ஆட் பண்ணுறேன். 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஆட் பண்ணோன்னே மறுபடியும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி விட்டுட்டே வாங்க. பாருங்க நல்லா பிளெண்டரில் வந்து நல்லா அந்த சுகர் பவுடரும் அந்த பட்டரும் வந்து நல்லா வந்து ஒன்று சேர்ற மாதிரி அரைச்சி விட்டுட்டே வாங்க. அது நல்லா நைஸாக பேஸ்டாட்டும் வரும். இப்போ பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாகவே வந்துடுச்சு, அது கலரும் பாருங்கள் லைட்டாக ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம கொக்கோ பவுடர் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணோன்னே நல்லா அந்த பட்டரும் கொக்கோ பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த பீட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க. நல்லா பீட்டரில் நல்லா பிளெண்ட் ஆகட்டும். இப்போ கொக்கோ பவுடர் சேர்ந்தோன்னே நல்லா அது ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். உங்களுக்கு அந்த பட்டர் க்ரீமும் வந்து சாக்லேட்டோட டேஸ்ட்டுக்கு வரும். நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டே வாங்க. இப்போ பாருங்கள் நல்லா க்ரீமியாக வர ஆரம்பிச்சிடுச்சு. வீட்லேயே வந்து நம்ம சாக்கோ பட்டர் ரெடி பண்ணிட்டோம் கேக்குக்கு மேலே இது பண்ணுறதுக்கு. இப்போ வந்து இதை நாங்கள் ஒரு 10 மினிட்ஸ்க்கு இல்லை 5 மினிட்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஃப்ரீசரில் எல்லாம் கீழே வச்சுடுங்க, ஃப்ரிட்ஜில் செட் ஆகட்டும். இப்போது நம்ம சாக்லேட் சிரப் கொஞ்சம் செஞ்சுக்கலாம். டெய்ரி மில்க் சாக்லேட் தான், ஒன்றை எடுத்து நல்லா டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா சாக்கோ பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. பாருங்கள் நல்லா அந்த உதிரிலாம் இல்லாமல் நல்லா பேஸ்ட் ஆட்டம் வந்தாச்சு. இப்போ நம்ம 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் கேக் வந்து பேக் ஆகிட்ருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ ஒரு டூத்பிக் எதனா வச்சு நீங்கள் அது வெந்துச்சான்னு பார்க்கறதுக்கு உள்ளே குத்தி பாருங்கள். எதுவுமே ஒட்டாமல் பிசு பிசுப்பு இல்லாமல் வந்துச்சுன்னா கேக் வெந்துச்சுன்னு அர்த்தம். தொட்டு பாருங்கள், மேலேயும் பிசு பிசுப்பு எதுவும் ஒட்டி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்துட்டால் கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். வாங்க இப்போ அதை பாருங்கள், அழகாக வந்துடுச்சு ஃபுல்லாக. இப்போ நம்ம அது மேலே இருக்க ஆயில் ஷீட்டை எடுத்துக்கலாம். பட்டர் பேப்பர் அது எஜ்ஜில் இருக்கிறது எல்லாமே எடுத்துருங்க. பாருங்க ஒட்டாமல் அப்படியே வந்துடுச்சு அழகா. இப்போ நம்ம கேக்கில் எஜ்ஜில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லைஸாக வெட்ட போகிறோம், அதனால் வந்து மேலே இருக்கிறதெல்லாம் வந்து எஜ்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. கேக் வந்து நல்லா கரெக்டாக பேக் ஆயிருக்கு. பாருங்கள் எல்லா சைட்லாம் கூட எந்த பிசு பிசுப்பும் இல்லை. இப்போ இதை வந்து நம்ம மேலே இருக்க எட்ஜை மட்டும் கட் பண்ணிக்கலாம். மேலே இருக்க எட்ஜை கட் பண்ணிட்டோன்னா அது தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதை டபுள் லேயராக வந்து கட் பண்ணிக்கலாம். டபுள் லேயராக கட் பண்ணோன்னா அதை எடுத்து வச்சுருங்க. கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள், இல்லைன்னா டக்குன்ட்டு கொட்டிடும். கொஞ்சம் நல்லா சில்லுன்னு ஆறினோன்னே வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் சூட்டில் கட் பண்ணிட்டேன். நீங்கள் நல்லா கேக் வந்து ஆறட்டும், ஆறினோன்னே நீங்கள் பொறுமையாக எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த சாக்கோ பட்டர் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டு இது மேலே ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட்டர் க்ரீமை பொறுமையாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இப்போது அது மேலே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தா இன்னொரு லேயரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் நம்ம மீதி இருக்க சாக்கோ பட்டரையும் வந்து அது மேலே ஆட் பண்ணுங்கள். ஃபுல்லாக கோட்டிங் கொடுத்துடலாம்.
பொறுமையாகவே ஸ்பூன் வச்சே பண்ணிட்டு வாங்க. நம்மக்கிட்ட பேக்கிங் டூல்ஸ் எதுவுமே இல்லைனா கூட பரவாயில்ல, நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சே நம்ம இதை பொறுமையாக பண்ணிக்கலாம். இப்போ சைடில் பண்ணுற க்ரீமுக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் க்ரீம் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பேக்கிங் ஸ்டாண்டில் வர அதை வச்சு நல்லா கோட்டிங் கொடுத்துருங்க. இப்போ எல்லாத்துலேயும் அந்த ஷேப்புக்கு நம்ம பண்ணிட்டோம். பாருங்க, பொறுமையாக வந்து நீங்கள் அதை மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஷேப்புக்கு வந்துடும். இப்போ நம்ம அது மேலே மீதி இருக்க சாக்கோ பட்டரை டெக்கரேஷன் பண்ணிடலாம். பொறுமையாகவே பண்ணிட்டு வாங்க. மேலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ராப்லெட் பண்ணுங்கள், இழுக்காதீங்க. மேலே நடுவில் வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கனாலே கரெக்டாக வரும். இப்போ அது நடுவில் நம்ம செஞ்சு வச்சுருந்தால சாக்லேட் அதை வந்து சாக்லேட் சிரப்பை வந்து நடுவில் இது பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அந்த சாக்லேட் சிரப்பை வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சாக்லேட் சிரப் பண்ணோன்னா மறுபடியும் நம்ம இன்னொரு கூட்டிங் வந்து பைப்பிங் பண்ணிக்கலாம். அதில் இப்போ நான் ஒன்று பண்ணிட்டேன். நீங்கள் டெக்கரேஷனுக்கு வேறு எதனா சாக்லேட் இருந்தால் கூட மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். பாருங்கள், வீட்லேயே நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இந்த கேக்கை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். பசங்களுக்கும் வந்து ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணால் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்பவும் பிடிக்கும். ஹோம்மேட் சாக்கோ பட்டர் கேக் ஈஸியாகவே ரெடி பண்ணிட்டோம். நம்மளுக்கு இதுக்கு அதிகமான திங்ஸ் தேவைப்படல. வீட்டில் இருக்க குக்கர்லேயே வந்து இந்த கேக்கையும் ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபேமிலி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபேமிலி சமையல்.